ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹரி டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க மாதிரி உங்கள் ஃபோட்டோவையும் இந்த மாதிரி கார்ட்டூன் ஸ்டைலில் மாற்றலாம் ரொம்பவே ஈஸியாக. எப்படி எடிட் பண்ணுறதுனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வாயிலா, இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்து உள்ளே போய்ப்போம். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். இதில் நிறையா இருக்கும், இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் உள்ள எல்லா ஃபில்டருமே ரொம்பவே நல்லாயிருக்கும், பியூட்டி பெயிண்டிங். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம் இதில் நம்ம எந்த ஃபில்டர் இப்போ சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 3D கார்ட்டூன் அப்படின்னு இருக்கும். ஸோ 3D கார்ட்டூன் இருக்கலாம், அதில் ட்ரை இட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா இப்படி தான் உங்களுக்கு ஆகும். ஸோ அந்த வீடியோ வந்து ப்ராசஸிங் இமேஜ் வித் ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் அப்படின்னு இருக்கும். இது முடிஞ்சோடனே அந்த ஃபோட்டோ வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கீழே வந்து கார்ட்டூன் 3D, பேபி 3D, இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது எது நல்லாயிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜோட பேக்ரவுண்டையும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் பிரைட்னஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ரைட் சைடு கார்னரில் மேலே அம்புகூர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும், அதில் சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ கேலரி போய்ப்போம். ஸோ கேலரி போனதுக்கப்புறம் அந்த இமேஜை சூஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, அதில் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்கள் ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பிக்சார்ட் இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்பில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எரேஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ரிமினி இருக்குது. ஸோ ரிமினி ஆப்பை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணப்புறம் மேலே ஸ்கிப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டைம் முடிஞ்சோன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஓகே, ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் என்ஹான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கேலரிக்குள்ளே போய்டும். ஸோ கேலரிக்குள்ளே போனோன்னே நம்ம எடிட் பண்ண இமேஜை எடுத்துப்போம் இப்போ. ஸோ எடுத்தோடனே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆட் ஓடும். ஸோ அந்த ஆட் முடிஞ்சோடனே ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குவாலிட்டி ஆகிடுச்சி அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே, இந்த குவாலிட்டி போதும். மேலே டவுன்லோட் கொடுத்து இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், இவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் இமேஜும் நீங்கள் எடிட் பண்ணணும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க.